உருளைக்கிழங்கு வந்து கறி போச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பொட்டேட்டோ வாஸ் பேர்ன் டு ஏ க்ரஸ்ப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பொட்டேட்டோ வாஸ் பேர்ன் டு ஏ அப்படின்னா வந்துட்டு பேர்ன் டு ஏ க்ரஸ்ப் அப்படின்னா வந்து கருகி போச்சு இல்லைன்னா பிடிச்சி போச்சு இந்த மாதிரியான எல்லா வார்த்தைக்குமே வந்து பேர்ன் டு ஏ க்ரஸ்ப் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தென் செகேண்ட் சென்டென்ஸ் தேங்காய் உரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அதை வந்து இங்கிலீஷில் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா இட்ஸ் டிஃபிகல்ட் டு ஹாஸ்கட் கோக்கனட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இட்ஸ் டிஃபிகல்ட் டு ஹாஸ்க கோகனட் அப்படின்னா வந்து தேங்காயை உரிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அர்த்தம் தென் பாம்பு வளைஞ்சு நெளிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அதை வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா த ஸ்னேக்ஸ் லிதரட் அவை அப்படின்னு நம்ம சொல்லலாம் த ஸ்னேக் லிதர்ட் அவை அப்படின்னா வந்து பாம்பு வளைந்து நெளிந்து போச்சு அப்படின்னு சென்றது அப்படின்னு அர்த்தம் தென் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வாயை தண்ணீரில் கொப்பிலி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸ்விஷ் யுவர் மவுத் வித் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம் ஸ்விஸ் யுர் மவுத் வித் வாட்டர் அப்படின்னா வந்து வாயை தண்ணீர்ல கொப்பிலி அப்படின்னு அர்த்தம் லாஸ்ட் சென்டென்ஸ் நான் வந்து மழையில் நனைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல ஸோ அதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆப் ட்ரென்ச் அப்படின்னு சொல்லலாம் ஆப் ட்ரென்ச்டு அப்படின்னா வந்துட்டு நான் நினைச்சி விட்டேன் அப்படின்னு அர்த்தம் ஐ ஹோப் சார் இன்றைக்கி அஞ்சு சென்டென்ஸ் நீங்கள் புதுசாக கற்றுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் டைம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்